ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களின் முன்னால் கதையை தொடங்கினார் ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது கப்பல் கவிழும் அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் தப்பிக்க மட்டுமே படகு ஒன்று இருந்தது மனைவியை பின்னை தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பி செல்கிறார் கவிழும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பி செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக இந்த இடத்தில் என்ன சொல்லியிருப்பார் என்று மாணவர்களை நோக்கி இந்த கதையை கூறிய ஆசிரியர் கேட்டார் எல்லா மாணவர்களும் பல வகையான பதில் தரும்போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டு கொண்டிருந்தான் ஏன்பா நீ சைலண்டா இருக்க என்று ஆசிரியர் கேட்க நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பா டீச்சர் எப்படிப்பா கரெக்டாக சொல்லுற உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா என்று கேட்டார் அந்த ஆசிரியர் இல்லை டீச்சர் எங்க அம்மாவும் சாகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதே சொன்னாங்க பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடங்கினார் தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார் அவரின் மரணத்திற்கு பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது தாய்க்கு உயிர் கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போதுதான் அவளுக்கு தெரிய வந்தது கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார் உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் என்ன செய்ய நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியை கூறினார் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் அனைத்துக்கும் காரணம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள இயலாமல் போகலாம் ஆனால் சரியாக புரிந்து கொள்ளாமல் யார் மேலேயும் முடிவுக்கு வந்துவிட முடியாது முதலில் மன்னிப்பு கேட்கிறவர்கள் என்றால் அவர்கள் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தமில்லை திமிரை விட உறவை மதிக்கிறவர்கள் என்றுதான் அர்த்தம் சிரிப்புடனே இந்த இனிய நாளை தொடங்குங்கள் நன்றி